வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக டொனிட்டாவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சட்டம் அதிபர் பதவிக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னத்தை நியமிப்பதற்கு அரசாங்கம் பரிந்துரை. இலங்கையில் அமையும் 7வது அதிவேக பாதையின் முதல் கட்டுமான நிர்மாண வேலைகளை இன்று ஆரம்பித்து வைக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே. சட்டம் அதிபரின் கூற்றினை மறுப்பதன் மூலம் அரசாங்கம் நீதித்துறையை எவ்வாறு மதிக்கிறது என்பது தெளிவாகிறது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்தது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை தொடர்ந்தும் நிறுத்தாமல் முன்னெடுக்குமாறு உரிய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ள ராஜாங்க அமைச்சர் லசந்த அலகியவர்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் சட்டம் அதிபர் பதவிக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னத்தை நியமிப்பதற்கு அரசாங்கம் பரிந்துரை செய்துள்ளது. தற்போதைய சட்டம் அதிபர் தப்புலடி லிவேரா எதிர்வரும் 24ஆம் தேதி தனது பதவியிலிருந்து ஓய்வு பெறக்குள்ளார். இதனால் ஏற்படும் பதவி வெற்றிடத்திற்கு சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சொலிசிட்டர் ஜெனரலான சஞ்சய் ராஜரத்னத்தை நியமிப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சட்டம் அதிபர் போன்ற உயர் பதவிகள் குறித்த தீர்மானங்களுக்கு சபாநாயகர் தலைமையிலான அரசியலமைப்பு சபையினால் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டியது அவசியமானது. இதன்படி சஞ்சய் ராஜரத்னத்தின் பெயர் அரசியலமைப்பின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் வெளியாகியுள்ளன. சஞ்சய் ராஜரத்னம் சட்ட அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளில் ஒருவர் என்பதுடன் லண்டன் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் முதுமானி பட்டம் பெற்றுக் கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை தொடர்ந்து நிறுத்தாமல் முன்னெடுக்குமாறு உரிய நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண உத்தரவு பிறப்பித்துள்ளார். 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதனை அடுத்து விநியோக நிறுவனங்களில் தலைவர்களை அழைத்து ராஜாங்க அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர்களை மறைத்துவிட்டு அண்மையில் அறிமுகப்படுத்திய 18 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் அந்த நிறுவனங்கள் ஈடுபட்டன. இந்த நிலையில் இனிவரும் நாட்களில் 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர்களை மாத்திரம் விநியோகிக்குமாறும் அழகியவண்ண அறிவுறுத்தியுள்ளார். இதனை மீறி செயற்படுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளை சந்தையில் காணப்படும் எரிவாயு சிலிண்டர்களின் கொள்வ தொடர்பான சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களின் 12 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன்படி கம்பகா மாவட்டத்தின் கடவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு எல்தினிய கிழக்கு சூரிய பாலவத்திற்கு மற்றும் வடக்கு கீழ் கரகாமுள்ளு, வடக்கு மேல் கரகாமுள்ளு, வடக்கு ஆகிய பகுதிகளும், கொழும்பு மாவட்டத்தின் பிளியந்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கல்பொத்து, கெஸ்பவ கிழக்கு, மாகந்தன மேற்கு, குந்தனு, பொல்கேகன ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும், களுத்துறை மாவட்டத்தின் அகலவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு தெம்புர கிராம சேவகர் பிரிவும், மத்துக்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்டு ஜட்டியன மேற்கு மற்றும் கிராம சேவகர் பிரிவும் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை களுத்துறை மாவட்டத்தின் பதுரளிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இங்குருதளவு கிராம சேவகர் பிரிவு மற்றும் மீகாகதன போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிளவத்த கிழக்கு, மிரிஸ்வத்த மற்றும் பகலஹேவச்ச கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நோய் தொற்று பரவல் 70% அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் அறிவித்துள்ளது. உடனடியாக நாட்டினை முடக்கி நிலைமையை கட்டுப்படுத்தாவிட்டால் மருந்து மற்றும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பரவல் நிலைமை குறித்து பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபில் ரோஹனவிடம் கேட்டபோது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் நிலைமை குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுப்பதாகவும், சிவப்பு எச்சரிக்கை விடுக்கும் அளவிற்கு நாட்டில் வைரஸ் தொற்று பரவியுள்ளதை மறுக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஔரதத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கும் நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தொற்று நோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது 4ஆம் அடையாளம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அதன்படி ஔரதத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கும் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. எனவே ஔரதத்தை பெற்றுக் கொண்டவர்களும் முறையான சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியமாகும் என்பதோடு, நாட்டில் தற்போது தொற்றின் பரவல் நிலையானது எந்த அளவில் காணப்படுகிறது என்பதை எதிர்வரும் நாட்களில் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அதனை அடிப்படையாக கொண்டு தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பது மற்றும் வைத்தியசாலை நடவடிக்கைகளை முகாமை செய்வது என்பது குறித்து தீர்மானம் ஒன்றுக்கு வர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நோய் தொற்று வேகமாக
பரவி வரும் இந்த சந்தர்ப்பத்தில் முழு நாட்டையும் முடக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்ச மாகாண மட்டத்திலாவது உடன் முடக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கருத்து தெரிவிக்கையில், எதிரணி உறுப்பினர்களை அரசியல் ரீதியில் கைது செய்து தடுத்து வைத்துக் கொண்டு மறுபுறத்தில் எதிரணியினரின் ஒத்துழைப்பு அவசியம் என அமைச்சர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். இந்நிலையில் நாட்டுக்கு நன்மையான விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நாம் தயார் என்ற போதிலும் இதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்றார். நோய் தொற்று நிலைமைகள் தொடர்பில் வைத்தியர்கள் துறைசார் நிபுணர்களின் ஆலோசனைகளின்படி அரசு எடுக்கும் முடிவுகளை நாம் ஆதரிப்போம். மாறாக அரசாங்கத்தின் அரசியலை இலக்காக கொண்டு எடுக்கப்படும் முடிவுகளை ஆதரிக்க முடியாது. நோய் தொற்று தீவிரமாவது குறித்தும் நாட்டை முடக்குவது குறித்தும் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை 3 மாதங்களாக கதைத்து வரும் நிலையிலும் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தற்போதைய நிலையில் தொற்று மிக வேகமாக பரவி வருகின்றது. அதன்படி நாளொன்றுக்கு அடையாளம் காணப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கின்றது. எனவே முழு நாட்டையும் முடக்க முடியாவிட்டால் மாகாண மட்டத்திலாவது வைரஸ் பரவலை தடுக்க அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட தாம் தோல்வி கொண்டுள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்நிலையில் இந்த அரசாங்கமும் தோல்வி அடைந்துள்ளதை ஏற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் அமைக்கப்பட உள்ள 7வது அதிவேக பாதையான ருவன்புர அதிவேக பாதையின் முதல் கட்டுமானம் ககதுடுவையிலிருந்து இங்கிரிய வரையிலான பகுதியின் நிர்மாண வேலைகள் இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆரம்பித்து வைக்க உள்ளார். நாட்டில் தற்போதுள்ள நோய் தொற்று நிலைமை காரணமாக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அலரி மாளிகையிலிருந்து பிரதமர் இந்த செயல் திட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சுவீசத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்துக்கு அமைய பாதை வசதிகளை மிக வலுவாக நீண்டகாலம் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் அமைத்து அவற்றை மக்கள் வசம் ஒப்படைப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பு என அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்தார். மாகா பொறியியல் கம்பெனியால் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த நடவடிக்கைக்காக 54.7 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. அமைப்பதற்கான காலம் 30 மாதங்களாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மறு அறிவித்தல் வரை மூடப்படுவதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் அறிவித்துள்ளதுடன் நாட்டில் உள்ள அனைத்து முன்பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் என்பவற்றையும் மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் அதிகரித்து வரும் நோய் தொற்று அச்சுறுத்தலை தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடும் அதே நேரம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கும் மறு அறிவித்தல் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய கலாநிதி அசில குணவர்த்தன வெளியிட்டுள்ளார். இதற்கமைய சோதனை முடிவுகளை பெற்றுக் கொள்ளும் வரை பொதுமக்கள் தம்மை தாமே சுயமாக தனிமைப்படுத்த வேண்டும். இது 2 முதல் 3 நாட்கள் ஆகலாம். வீட்டில் மற்றவர்கள் இருந்தால் PCR பரிசோதனைக்கு பிறகும் சுயமாக தனிமைப்படுத்தும் போதும் வீட்டில் கூட முகக்கவசங்களை அணிய வேண்டும். PCR சோதனையில் முடிவு கிடைக்கும் வரை அவர்கள் வீட்டில் தனித்தனியான பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும். ஓய்வெடுக்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் பொறுப்புடன் செயல்படவும் வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். PCR பரிசோதனை முடிவுகளை பெற 2 அல்லது 3 நாட்கள் முடிவுகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அந்த வகையில் சோதனை செய்வதற்கும் வெளியிடுவதற்கும் இடையிலான காலத்தில் வைரஸ் அதிக நபர்களுக்கு பரவ வழிவகுக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வேகமாக பரவி வரும் நோய் தொற்றினை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதோ அதிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதோ அரசாங்கத்தின் நோக்கமல்ல என உலபெனே சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், நோய் தொற்று தடுப்புக்கு பதில் துறைமுக நகரத்தை இலங்கை சட்டத்திற்குள் அடங்காதவாறு எவ்வாறு சீனாவிற்கு வழங்குவது என்பதிலேயே கவனம் செலுத்தியுள்ளது என விமர்சித்துள்ளார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், அரசாங்கம் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னர் தேசப்பற்று என்ற மாயை உருவாக்கி நாட்டு மக்களை ஏமாற்றி மதவாதத்தை தூண்டி அதன் ஊடாகவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டுள்ளது மட்டுமல்லாமல் தற்போதும் அத்தகைய பொய்களையே தொடர்ந்தும் கூறி ஆட்சியை முன்னெடுத்து வருகின்றது. பதவிக்கு வந்ததும் அரசியலமைப்பிற்கான 20வது திருத்தத்தை நிறைவேற்றி அந்த திருத்தத்தினூடாக இதுவரை காலமும் பாராளுமன்றத்திடமும் மக்களிடமும் காணப்பட்ட அதிகாரங்கள் அனைத்தும் தனியொரு நபரின் கைகளில் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீனாவிற்கு மாத்திரமே அரசாங்கமும் ஜனாதிபதியும் அச்சப்படுகின்றார்கள் என்று முதலில் நினைத்தது தவறு என்பதை உணர்ந்து கொள்கின்றோம். ஆனால் இவர்கள் அனைவருக்கும் பயம் என்பது 2 நாட்களுக்கு முன்னர் பிலியந்தலை பிரதேசத்தில் நடைபெற்ற சம்பவத்தின் ஊடாக உறுதியாகியுள்ளது. குறிப்பாக அதிகளவான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட பிலியந்தலை பிரதேசம் 8 மணித்தியாலத்திற்கும் குறைவான காலப்பகுதியில் காமினி லொகுகேயின் உத்தரவிற்கமைய மீண்டும் திறக்கப்பட்டது. சாதாரண பொதுமகன் ஒருவர் முகக்கவசம் அணியவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கம் காமினி லொகுகேய்க்கு எதிராக ஏன் இதுவரையில் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டம் அதிபரின் கூற்றினை மறுப்பதன் மூலம்
தற்போதைய அரசாங்கம் சட்டத்துறையையும் நீதித்துறையையும் எவ்வாறு மதிக்கிறது என்பது தெளிவாகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், ரிஷாட் பதியுதீனின் பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள முடியும் என்று சட்டம் அதிபர் தெரிவித்துள்ளார். ஆனால் அமைச்சர்கள் அவரால் பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள முடியாது என கூறுகின்றனர். இதன் மூலம் அரசாங்கம் சட்டத்துறையையும் நீதித்துறையையும் எவ்வாறு மதிக்கிறது என்பது தெளிவாகின்றது. இது இவ்வாறு இருக்க கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் மூலம் தொடர்பில் நீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு முன்னரே அரசாங்கம் ஊடகங்களில் அது தொடர்பான விளம்பரங்களை பிரசுரித்தது. அத்தோடு சீன பாதுகாப்பு அமைச்சரும் நாட்டிற்கு வருகை தந்து இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளார். ஆனால் பாராளுமன்றத்தில் குறித்த சட்டம் மூலம் தொடர்பிலான வாக்கெடுப்பில் 3-2 பெரும்பான்மை கிடைக்கப்பெறுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எமது ஆட்சியில் இலங்கை எத்தகைய சவால்களை எதிர்கொண்டாலும் அனைத்தையும் முறியடித்தே தீர்வோம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டேப்ளிஸ் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் போதே பிரதமர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். சர்வதேச ரீதியான சவால், உள்நாட்டு அரசியல் சவால், நோய் தொற்று சவால், பொருளாதார ரீதியான சவால் என பல சவால்கள் எம்மை சூழ்ந்துள்ளன. அனைத்து சவால்களையும் முறியடித்து நாட்டு மக்களுடன் இணைந்து பயணிப்பதில் எமது அரசு உறுதியாக உள்ளது எனவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்திக் கொள்வது தொடர்பாகவும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது.